Hi darlings, welcome to our channel Nila's World. In this video, we will talk about baby corn recipe. If you are not subscribed to our channel, subscribe to our channel. Click the bell icon and click the all select and click the bell icon. Then, we will see all videos in our channel. Now, we will go to the video. If you are looking at 1 cup of baby corn packet, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு போதுமானது. இது வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க போறேன். எனக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும் கிரேவில அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செய்றேன். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கனா இதுக்கு நீங்க நேராவே வாஷ் பண்ணிட்டு அது அப்படியே வந்து நம்ம கிரேவி செஞ்சு முடிக்கும் போது கூட ஆட் பண்ணி நம்ம காய்கறி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லனா நீங்க ப்ளைனா சாலட் கூட இத வச்சு செஞ்சு சாப்பிடலாம். It's your wish. Now, if you look at this, it will be crispy. We will separate this in a plate. Okay, இத செப்பரேட் பண்ணிட்டோம். இதே கடாயிலே இப்ப பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் ஒரு பிடி கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 கிராம்பு பெரிய சைஸ் வெங்காயம்ல ஒரு 2 வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி அத வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கட்டும் வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ஒன்னு வந்து நான் பொடியா நறுக்கனது ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வதங்கிட்டே இருட்டோம் அது கூட ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 10 பல் பூண்டு ஒரு 1 இன்ச் சைஸ்ல கொஞ்சம் இஞ்சி அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயமா பார்த்து அதாவது பெரிய வெங்காயம் தான் சைஸ்ல கொஞ்சம் கச்சினதா பார்த்து எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் ஒரு தக்காளி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு அந்த பே லீஃப் இருக்குல்லங்களா அது கசகசா வந்து நான் அந்த கிரேவியோட திக்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5ல இருந்து 7 முந்திரி பருப்பு வந்து நான் தண்ணில ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன் அத கூட சேர்த்து அரைச்சு நம்ம விழுதா எடுத்துக்க போறோம் ஓகேங்களா இப்போ இது நல்லா வந்து ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலே நல்லா இருக்கும் நமக்கு இப்போ இது கூட இத வந்து சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் இதல வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் தனி மிளகாய் தூள் chicken masala இத எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம் எனக்கு வந்து அளவு எவ்வளவு தேவையோ அது தெரியும் ஸ்பூன் வைஸ் சொல்லணும்னா ஒரு ஸ்பூன் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மல்லி தூள் சேர்த்துக்கலாம் மல்லி தூள் ஒரு ஸ்பூன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து அரைச்சு வச்சிருப்போம் இல்லீங்களா அத வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க கிரேவி ரெடி ஆக போகுது இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க டைம் வைஸ் சொல்லணும்னா 10-15 மினிட்ஸ் இல்லைனா 5-10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ளேம் எப்படி வைக்கிறீங்களோ மீடியம் ஃப்ளேம் வச்சாலும் சரி ஹை ஃப்ளேம் வச்சாலும் சரி பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ கொதிக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது கொதிச்சு வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச பேபி கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான பேபி கார்ன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி கூட சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்
பேபிகார்ன் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் ஏ, பி, சி அண்ட் விட்டமின் டி இருக்குது. வெயிட் லாஸ் டயட்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உடம்புல சத்து இல்லாதவங்க கூட இதை சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.